வணக்கம் நேர்களே மிளகாய் செடி மேல் இதில் நீங்கள் ஒரு விடயத்தை கொள்ள வேண்டும் இந்த மிளகாய் செடி நான் அதை ஆரம்பத்திலேயே கூறியிருக்க வேண்டும் மிளகாய் செடி என்று சொல்வது நான் நீங்கள் பல்வேறுபட்ட மிளகாய் செடிகளை வைத்திரு மிளகாய் இனங்கள் இதில் கரை மிளகாய்க்கான மிளகாய் மற்றது நாங்கள் சாதாரணமாக எங்களு எங்களுடைய பச்சை மிளகாய் சித்திர மிளகாய்க்காக எடுக்கின்ற சாதாரண மிளகாய்க்கன்றுகள் அதே மாதிரி கொச்சி இனங்கள் இப்படி பல்வேறுபட்ட மிளகாய் இனங்கள் இருக்கின்றன எல்லாவற்றுக்கும் பொதுவான நோய்கள் தான் இவை இந்த நோய்கள் இதிலே பக்டீரியா வாடல் என்கின்ற நோயும் மிக முக்கியமான உண்டு பக்டீரியா தாக்கத்தினாலே வாடல் அடைந்து போகின்ற நிலைமை இருக்கின்றது மேல் பக்டீரியா வாடல் ஏற்பட்டதென்றால் தாவரம் வாடல் அடைந்து பேர்ந்து அப்படியே இறந்து போகும் பக்டீரியா வா பக்டீரியா வாடலினாலே தாவரம் வாடல் அடைந்து இறந்து போகும் இன்னும் ஒரு அவதானத்தை நீங்கள் இங்கே காணலாம் வளர்ச்சி குறைந்திருக்கின்ற தாவரங்களை நீங்கள் அவதானித்தீர்களானால் வளர்ச்சி உங்களுடைய நீங்கள் நட்டிருக்கின்ற மிளகாய் செடியிலே வளர்ச்சி குறைந்திருக்கின்ற மிளகாய் செடிகளை நீங்கள் அவதானித்தீர்களானால் அதனுடைய தண்டு நடுப்பகுதியிலே அதிகமான வேர்கள் உருவாகி இருக்கும் அதாவது வந்து தண்டனுடைய அடிப்பகுதியிலே வளமையாக சாதாரணமாக உருவாகியிருக்கின்ற வேறு அளவை விட அதிகளமான வேர் அந்த மிளகாய் பக்டீரியா வாடல் நோய் ஏற்பட்ட மிளகாய் செடியிலே காணப்படும் எனவே அது வாடி இறந்து போவதற்கு முன்னர் நீங்கள் இந்த அவதானத்தை அவதானித்துக்கொள்ள முடியும் உங்களுடைய மிளகாய் தண் மிளகாய் செடியினுடைய தண்டனுடைய அடுப்ப அடிப்பகுதியை நீங்கள் அவதானித்தர்கள் என்றால் சாதாரணமாக இருக்கின்ற வேரின்ற எண்ணிக்கையை விட அதிகளவான வேர்கள் உருவாகி அங்கே காணப்படும் எனவே அதிக வேர் இருக்கின்ற தாவரங்களை நீங்கள் அவதானித்துக்கொண்டு வருவீர்கள்னால் அது பின்னர் வாடல் அடைந்து வாடல் அடைந்து பின்னர் அது இறந்து போகின்ற நிலைமை உருவாகும் இதை விட நீங்கள் இந்த வாடல் அடைந்த உங்களுக்கு வேற ஒன்றும் சந்தேகம் இல்லை பக்டீரியா வாடல் என்று இருந்தால் அந்த அந்த தாவரத்தினுடைய அடியை வெட்டி தண்ணீரில் அமைத் அமிழ்த்து நீர்களான சளியம் போன்ற ஒரு திரவம் ஒன்று வெளிப்படும் அந்த சளியம் போன்ற திரவம் ஆகவே நீங்கள் இது என்னான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய தாவரத்துக்கு பக்டீரியா வாடல் நோய் ஏற்பட்டு விட்டதை உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் அந்த தாவரத்தை வெட்டி அதனுடைய அடிப்பகுதியை நீரிலே ஆனால் நாங்கள் சளியம் போன்ற ஒரு திரவம் வந்து வெளிப்படும் ஆகவே இதை வைத்துக்கொண்டு நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் உங்களுடைய தா செடிக்கு இந்த பக்டீரியா வாடல் நோய் ஏற்பட்டுவிட்டது ஆகவே இந்த பாக்டீரியா வாடல் நோய்க்கு நோய் ஏற்பட்டுவிட்ட தாவரத்தை நாங்கள் அதற்கான பரிகாரங்களை அல்லது அதற்கான மாற்று வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் உண்மையில் நான் இவ்வளவு நாளும் இப்போ ஏற்பட்ட நோய்களுக்கு இந்த தாவரத்தை அகற்றி விடுங்கள் அகற்றி விடுங்கள் என்று தான் சொன்னேன் இதுக்கு மிக முக்கியமான விடயம் என்றால் இந்த தாவரத்தை அகற்றி எரித்து விடுங்கள் ஏனென்று சொன்னால் அது நீங்கள் எங்கு போட்டாலும் அது மண்ணிலே அந்த பக்டீரியா கொண்டு வரும் நீங்கள் போடுகின்ற இடத்திலே அது மண் மண்ணிலே அந்த பாக்டீரியா பரவி பரவல் அடையும் ஆகவே நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட முளகாச்செடியை செடியை அகற்றி எரித்து விடுவது மிகச்சிறந்த வழி வேறு தாவரங்களுக்கு இது வராமல் இருப்பதற்காக இந்த வழிமுறையை நீங்கள் கையாள வேண்டும் இதைவிட நுண்ணீர் கரைசல்கள் நுண்ணீர் உங்களுக்கு தெரியும் இந்த பக்டீரியாக்களை தீய பாக்டீரியாக்களை மிளகாய் செடிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய பக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய பற்றி மேல் அது மிக குறைபாடான ஒரு விடயம் இங்கே என்றால் அவற்றை நாங்கள் சந்தையிலே சாதாரணமாக பெற்று நானும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றேன் சந்தையிலே சாதாரணமாக அவற்றை இப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை அவர் மேல் இயற்கை விவசாயம் தொடர்பாக நாங்கள் சிந்திக்கின்ற போது உண்மையில் நன்மை தருகின்ற பக்டீரியாக்கள் தீய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய பக்டீரியாக்களை உருவாக்கி அவற்றை சந்தையிலே விற்பனைக்கு சாதாரணமாக மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமாக இந்த வீட்டுத் தோட்டம் செய்பவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே விற்பனைக்கு வருகின்ற போது தான் எங்களுக்கு இது சாத்தியமாகும் ஆனாலும் கூட அந்த கரைசல்களை சந்தையிலே பெற முடியாவிட்டாலும் கூட நாங்கள் சில சில வழிமுறைகளை கை கையாண்டு அவை தொடர்பான விடயங்களை நான் த உங்களுக்கு தனியாக அந்த ஒவ்வொரு நுண்ணுயில் கரைசல்கள் இந்த கரைசல்களை உருவாக்குவது தொடர்பான விடயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றேன் நினைவெரும் நாட்களிலே என்றாலும் அந்த நுண்ணீர் கரைசல்களை பயன்படுத்தி நாங்கள் அந்த பக்டீரியா வாடல் அந்த நிலத்தில் இருக்கின்ற பெக்டீரியாக்களை நல்ல பக் நன்மை இருக்கின்ற பெக்டீரியாக்களை பாதுகாப்பதன் மூடாக தீய பக்டீரியாக்களை அழித்து கொள்ள முடியும் அதே மாதிரி சாம்பல் தூள் நிலத்துக்கு நாங்கள் தொடர்ச்சி உண்மையாக சாம்பல் தூள் அதிகமாக பாவித்தால் அங்கே மண்ணிலே காரத்தன்மை அதிகரித்து அது பயிர்களை செய்கின்றால் அங்கே மண்ணுடைய தன்மையை மாற்றும் அளவாக நாங்கள் சாம்பல் தூளை பாவி பாவிக்க முடியும் அதே மாதிரி மாட்டு சிறுநீரை பாவிக்க முடியும் மாட்டு சிறுநீர் மிக முக்கியமான ஒன்று அதையும் நான் கூறியிருக்கின்றேன் நீங்கள் மாட்டு சிறுநீரையும் சிறிவாக மாட்டிலிருந்து நேரடியாக எடுத்து பாவித்து விடார்கள் உடனடியாகவும் பாவித்து விடார்கள் அவற்றை எடுத்து ரெண்டு மூன்று நாட்களுக்கு வைத்து குளிர்மையடைய செய்து நீரிலே கலந்து அதனுடைய சிறுவை குறைத்து நிலத்திலே நீங்கள் அவற்றை நிலத்தில் படக்கூடியதாக ஊற்றுவீர்களானால் அந்த இந்த வாடலுக்கு காரணமாக இருக்கின்ற பாக்டீரியாக்கள் அற்றுப்போகின்ற நிலைமை ஏற்படும் அதே போல் சாணத்தையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல் புதினா இப்பொழுது புதுனா எங்களுடைய பகுதிகளில் எல்லா இடங்களிலே வீடுகளில் நட்டு வளர்க்கின்ற நிலைமை இருக்கின்றது இந்த புதினா சாறு சாற்றை எடுத்து நீங்கள் இந்த பெக்டீரியா வாடலைப்பட்ட த ஏற்பட்ட தாவரத்தை உண்மையால் அகற்றி எரிப்பது தான் சிறந்தது அந்த பக்டீரியா வாடலைப்பட்ட தாவரத்தோடு நின்று அல்ல மிளகா செடியோடு ஏனைய செடிகளுக்கு இந்த புதினா சாற்றை நீங்கள் அடியிலே அந்த தாவரத்துக்கு அடியிலே சாராக்கி ஊற்றி விட்டீர்கள்னு சொன்னால் இந்த பெக்டீரியாக்கள் அழிந்து போகும் உண்மையில் இவை நூறு வீதவங்களுக்கு வெற்றி தராக விட்டாலும் அதை நான் அதை சொல்கிற விடையமாக தான் அந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட தாவரத்தை அகற்றிவிட்டு ஏனைய தாவரங்களுக்கு அந்த தாக்கம் ஏற்படாதவரை ஆரம்பத்திலேயே இவற்றை பாவித்து கொள்ள வேண்டும் ரசாயன வழிமுறையிலே நோய்கள் வந்தபின் தான் நாங்கள் இவற்றை அதுவும் இனி லேண்டு உச்சக்கட்டம் போன பின் அவற்றை அடித்து நாங்கள் அவற்றை அகற்றுகின்றோம் ஆனால் இங்கு நீங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டும் அந்த நோய் தாக்கம் சரியாக ஏற்படுவதற்கு முன் இவற்றை நீங்கள் பாவிக்க வேண்டும் எனவே புதுநாச்சாற்றையை நீங்கள் பாவித்து அதை கொள்ள முடியும் எனவே நேர்களே மிளகாய் செடி தொடர்பான பல்வேறு பட்ட விடயங்களை அறிந்திருக்கிறீர்கள் இன்று இன்றைய நாளில் உங்களுடன் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் டான் தமிழ் ஒலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்